அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவரிட்பா கணேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, இலக்கியம் சொல்லும் திரைப்பாடல்களும் கவிதைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அனுபவம், அனுபவத்தை பத்தி ஒரு அழகான கவிதை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. அனுபவம் ரொம்ப அழகான கவிதை, இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை. பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பில் வருவது யாதென கேட்டேன், படிப்பில் கொள்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவில் வருவது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பில் வருவது யாதென கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான். பாசத்தில் வருவது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகம் என யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை சுகம் யாதென கேட்டேன், பெற்று பாரென இறைவன் பணித்தான். முதுமையின் சுகம் யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். வறுமையின் சுகம் யாதென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்தே தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே வந்து, அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றார். மிகப்பெரிய தத்துவங்களை உள்ளடக்கிய இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை. இந்த மாதிரியான நிறைய பாடல்கள் திரையுலக பாடல்கள்ல இருக்கு. ரொம்ப அழகழகான பாடல்கள். குழந்தைங்க டிவி பாக்குறாங்க அப்படின்னா இனிமே திட்டாதீங்க. நல்ல நல்ல கருத்துள்ள பாடல்கள் நிறைய இருக்கு. அதாவது இலக்கியங்கள் சொல்றத, திருக்குறள் சொல்றத, அவை பாட்டி சொல்றத எளிய நடையில வந்து சொல்லியிருக்கிற பாட்டுகள் அநேகம் இருக்கு. அதை நம்ம தேடி தேடி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பட்டுக்கோட்டை எழுதின தத்துவ பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்கள் இருக்கு. என்னன்னா, சின்ன பயலை சேதி கேளடா. அதுல ஒரு நாலு வரி ரொம்ப அழகான வரி வரும். வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. ஒரு நிமிஷம், சாரி. வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து இருந்து வெம்பி விடாதே அப்படின்னு அந்த ஒரு தத்துவத்தை உள்ளடக்கிய அந்த பாடல் ரொம்ப அழகான பாடல். குழந்தைங்களுக்கு அந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு பாடல் அது. அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். அதுல உள்ள இன்னும் வரிகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். தூங்குறவங்களுக்கு அழகான ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, அதுவும் பட்டுக்கோட்டை தான் எழுதியிருப்பாரு. என்ன பாட்டு அப்படின்னு, தூங்காதே தம்பி தூங்காதே, அந்த வரியில வர்றது. பெரும் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் கல்வியில் தூங்கியவன் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். அந்த மாதிரி அந்த வரிகள் ரொம்ப அழகா இருக்கும். பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதையா அப்படின்னு மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கிய இந்த பாடல்கள். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாடல்களை கேட்க சொல்லுங்க. ஈஸியா அவங்களோட மனசுல போயிட்டு பதியும். தூங்கிறதுனால நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தடைபடுது, எந்தெந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்காத போகுது அப்படின்னு எளிமையா அவங்க ஆர்வத்தோட கத்துக்கிற வகையில இந்த பாடல் இருக்கு. சகோதரன் சகோதரிக்கு அழகான ஒரு பாடல். அந்த காலத்துல
ஒரு நாலு அண்ணன் தம்பி இருப்பாங்க. வீட்டில் யாராவது அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த பாடல்களை போட்டு விடுங்க, சண்டையே போட்டுக்க மாட்டாங்க. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த மடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த மடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா அப்படின்னு முத்துக்கு முத்தாக அழகான பாடல்கள், சகோதரர்களுக்காக பாடிய பாடல்கள். இந்த மாதிரி ஏராளமான பாடல்கள் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த மாதிரி பாடல்களை நம்ம குழந்தைங்களுக்கு காமிங்க, அதை அவங்க தெரிஞ்சுக்கட்டும். சகோதரர்களுக்கு சொல்லிட்டோம். இந்த இப்போ நான் சொல்ல போகிற ஒரு பாட்டு வந்துட்டு, இதை கேட்டதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய அண்ணன் தங்கச்சி பேசாமல் இருந்தவங்க, ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில் ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்தவங்க எல்லாமே இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. உண்மையாலுமே இது நடந்த ஒரு விஷயம். மலர்ந்து மலராத சிவாஜியும் சாவித்திரியும் அவர்களும் நடித்த அந்த படம் அது, பாசமலர். அண்ணா தங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைய வச்சுட்டு பாடுவாங்க, மலர்ந்து மலராது பாதி மலர் போன்று மலரும் விழிவண்ணமே அந்த அப்படின்னு வரும். அவர் பாடுவாரு, யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு வாழ பிறந்தாயடா. என்ன அழகான வரிகள் பாருங்க. அந்த தங்கச்சி எதிரில் பாடுவாங்க, தங்க கடிகாரும் வைரமணியாரும் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். தங்கச்சியோட மகளுக்கு உலகையே விலை பேசுவாரு எங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாடிய பாடல்கள் இன்று வரைக்கும் யாருமே பார்க்காத, சிறு பிள்ளைகள் கூட பார்க்காம இருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் இது. இந்த பாடல் சொல்லலாம், சகோதரனுக்கு நம்ம சொல்லியாச்சு, சகோதரிகளுக்கு சொல்லியாச்சு. ஒரு நிமிஷம், சாரி சின்ன டிஸ்டர்பன்ஸ். இந்த பாடல்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லை. கவியரசு கண்ணதாசனோட பாடல்களை சொல்லணும் அப்படின்னா, ஒரு வயதான அப்ப கூட ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் பாடக்கூடிய பாடல்கள். என்ன பாட்டு அப்படின்னா, ஆலம் விழுதினை போல் உறவு ஆயிரம் இருந்தும் என்ன, வேறென்ன நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன். வயசான அப்போ குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு தன்னம்பிக்கையை தர மாதிரி ஒரு பாடல், அவங்க மனைவி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடல்கள். சினிமா பாடல்களில் வந்துட்டு நிறையா கருத்து இல்லாத பாடல்களும் இருக்குது, கருத்து இருக்கிற பாடல்களும் இருக்குது. நம்ம வந்து கருத்து இருக்கிற பாடல்களை எடுத்துக்கலாம். கண்ணதாசன் வந்து ஒரு கவிதையில் சொல்லியிருப்பாரு, நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, அதாவது அந்த டைம்ல வந்துட்டு அவர் 4000 பாடல்கள் எழுதியிருந்தாரு, அதில் நான் பதித்த முற்கள் பதியும். அவர் நிறைய நல்ல பாடல்களும் எழுதியிருக்காரு, கெட்ட பாடல் சாரி கருத்து இல்லாத பாடல்களும் இருக்கு, நீங்க கருத்து உள்ள பாடல்களை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாமே. கடவுளையே வந்துட்டு கோபமா கேக்குறாரு, ஒரு கட்டளையா கேக்குறாரு. என்ன கேக்குறாரு, ஒரு நிமிஷம், அந்த பாட்டை நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா. நானு ஆலமரத்தின் விருதுகள் போலே, அந்த ரொம்ப அழகான ஒரு பாடல் அது, அது நான் மறந்துட்டேன். கட்டளைட்டு கடவுள்கிட்ட கேக்குறாரு, மனுஷங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்ல, சாட்டை இல்லா பம்பரம் போல் ஆட்டி வைக்கும் ஆண்டவனே, தாரணையில் ஏழைகளை வாழ வைப்பாய் ஈஸ்வரனே அப்படின்னு ஏழைங்களுக்காக கடவுள்கிட்ட கட்டளையா சொல்றாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்கள வாழ வைங்க ஈஸ்வரனே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான மிக அழகான பாடல்கள்லாம் இருக்கு.
சாட்டையிலா பம்பரம் போல் நம்ம பார்த்துட்டோம். நம்ம சகோதரிகளுக்கு நம்ம பார்த்துட்டோம், பாடல்கள் நம்ம பார்த்துட்டோம். மூட நம்பிக்கைக்கு வந்துட்டு ஒரு கவிதை இருக்கு, அது நான் வந்துட்டு எனக்கு தெரியல, நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன், அது சொல்றேன் இருக்கு ஒரு நிமிஷம். மூட நம்பிக்கைக்கு, சாமியை படைத்தது பூமியா, பூமியை படைத்தது சாமியா, தினம் பாலுக்கும் கூழுக்கும் ஏழைகள் அலைகையில் ஆயிரம் கோயில்கள் தேவையா. என்ன அழகான ஒரு கவிதை பாருங்க. சாமியை படைத்தது பூமியா, பூமியை படைத்தது சாமியா, தினம் பாலுக்கும் கூழுக்கும் ஏழைகள் அலைகையில் ஆயிரம் கோயில்கள் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. கணவன் இழந்திருக்கிற பெண்களை இந்த சமுதாயம் பார்க்கிற பார்வை, அந்த கண்ணோட்டத்தை மாத்துறது இந்த கவிதை. அந்த மாதிரி ஒரு கவிதை. மனம் மாலை இழந்த தாயை, மனம் மாலை இழந்த தாயை, முகம் மஞ்சள் இழந்த தாயை, முகம் மஞ்சள் இழந்த தாயை விதவை என்று சொல்வார். அதாவது கணவன் இழந்தவங்களை, மஞ்சள் இட்டுக்காதவங்களை, பூ இட்டுக்காதவங்களை விதவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மிருகம் போடும் ஓலம் அதை சகுனம் என்று சொல்வார். போகும்போது ஒரு ஒரு இதை சொல்லுவாங்க இல்ல, அந்த ஒரு மிருகம் வந்தா அது நல்லது, அது நல்ல சகுனம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்ல. ஒரு மிருகம் போடும் போலும் அது அது ஒரு சத்தம் போட்டுச்சுன்னா அது வந்துட்டு சகுனம், நல்ல சகுனம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா தன்னோட தாயோ இல்ல சொந்தக்காரங்களோ இல்ல மத்தவங்க யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்களோ அந்த மாதிரி ஒரு கணவன் இல்லாத ஒரு பெண்ணை பார்த்தா இந்த சமுதாயம் வந்து அவங்கள விதவை அப்படின்னு சொல்லிடும். உடல் வித தன் துணையை இழந்த பெண்ணை வெகு தூரம் நிறுத்தி வைப்பார். உடல் விதவையானதாலே மனம் விதவையாவதில்லை. அதாவது இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்க உள்ளவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவங்களுக்கு அவங்க எண்ணத்துல சவுக்கடி அடிக்கிற மாதிரி இந்த கவிதைகளை கொடுத்துருக்காரு. இதை கேட்டதுக்கு அப்புறமுமே யாருமே அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அற்புதமான பாடல்கள், அழகான பாடல்கள் நிறைய இருக்கு. ஒற்றுமையை சொல்லி ஒரு பாட்டு பாருங்க, கவிதை இது சாரி. அடிமையாக கிடந்த காலம் மறந்து போனதா, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர் உயிரை கொடுத்து எத்தனை பேர் ரத்தம் சிந்தி இந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கோமா அப்படின்னா இல்ல. அதுக்கு சொல்ற கவிதையை பாருங்க. அடிமையாக கிடந்த காலம் மறந்து போனதா, அஞ்சு அஞ்சு கிடந்த காலம் மறந்து போனதா, கொடுமை தீர்த்து வாழ்ந்தும் வாழ வந்தும் சாரி கொடுமை தீர்த்து வாழ வந்தும் ஒற்றுமை இல்லையே, ஒரு குலத்தை போல வாழ்வதிலே பெருமை இல்லையே அப்படின்னு பாடுறாங்க. இந்திய தேசத்து பிள்ளைகளே இணையாதிருக்கிற உள்ளங்களே, இந்திய தேசத்து பிள்ளைகளே இணையாதிருக்கிற உள்ளங்களே, சிந்திய ரத்தம் போதாதா, தேசம் நாசமாகாதா, இவ்வளோ ரத்தம் சிந்திருக்காங்க இதெல்லாம் போதாதா, இன்னும் நீங்க ஒற்றுமையா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் இது. ஏழைகளுக்கெல்லாம் சோறிடுவோம், அந்த இன்பத்தை பிறருக்கு கூறிடுவோம், ஏழைகளுக்கெல்லாம் சோறிடுவோம், அந்த இன்பத்தை பிறருக்கு கூறிடுவோம், பால் என அழுவோருக்கு பாலிடுவோம், பசும் கூழென சாரி பசும் கூழென குடிப்போர்க்கு சோறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு சமுதாய நலனுக்காக எழுதிய கவிதைகள் இது எல்லாமே வந்துட்டு. சிவாஜி கணேசன் ஒரு பாட்டில் பாடியிருப்பார், இது கண்ணதாசன் எழுதின பாட்டு. பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது, நாலு வகை குணம் இருக்கும் ஆசை வராது அப்படின்னு ஒரு பாடல் அது வரும். நடக்க வரும் கால்களுக்கும் துணிவு இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வரும். அதில் வந்துட்டு அது ஒரு காதல் பாடல், அது அதில் வந்துட்டு ஒரு சமுதாய சிந்தனையை வந்துட்டு உள்ளடக்கி இருக்கும் அந்த பாடலில். காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே, கண்கள் பேசும் வார்த்தையிலே வேதம் இல்லையே,
வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே, அது மேகம் செய்த உறவை போல மறைவதில்லையே அப்படின்னு காதல் பாடல்கள்ல கூட தத்துவத்தை உள்ளடக்கி பாடல்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய நிறைய பாடல்கள் நமக்கு நேரம் கருதி மிக சிலவற்றை தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. இந்த பாடல்கள் எல்லாமே வந்துட்டு குழந்தைங்களை நம்ம பார்க்க சொல்லலாம். லாஸ்டா ஒரே ஒரு பாடல் காதல் பாட்டு தான், அதுலயும் அம்மாவோட பாசத்தை வந்துட்டு உள்ளடக்கியதா இருக்கும் அந்த பாடல். ஆலமரத்தின் வீழ்தினை போலே அணைத்து நிற்கும் உறவு தந்தாயே, வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே, இந்த மனமும் அந்த உறவும் என்றும் வேண்டும் என் உயிரே அப்படின்னு ஒரு பாடல். பட்டுக்கோட்டை வந்துட்டு காதல் பாட்டை சொல்றார். ஆக்சுவலா காதல் பாட்டு அப்படின்னு சொன்னாலே கண்ணதாசன் ஐயாவை தான் சொல்லணும். அவரை தான் சொல்லுவாங்க, தடுமாறும் போதையிலும் கவிப்பாடும் மேதையவன் அப்படின்னு அவரை வந்துட்டு புகழ ஆரம்பிச்சுட்டுவாங்க. தடுமாறும் போதையிலும் கவிப்பாடும் மேதையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் பாட்டுனாலே கண்ணதாசன் தான், அவரை மிஞ்ச முடியாது. இப்போ உள்ள கவிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு, என் காதல் கவிதையின் வரிகளை கொஞ்சம் திருத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு இவங்க எழுதுற கவிதைகளை திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரு காதல் கவிதைகள்ல பெருமை பெற்றவர். அந்த அவரு அவரு அவரை தான் சொல்லணும். ஆக்சுவலா இது எனக்கு ஆனா மிகவும் பிடித்த ஒரு பாடல், காதல் பாடல்கள்ல பட்டுக்கோட்டை எழுதின பாடல். இதுல எதுக்காக இதை நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, இலைமறை காயா இதுல அர்த்தங்கள் இருக்கும். ஒரு தலைவன் தலைவி ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். அவங்க கேக்குறாங்க பாருங்க, நெஞ்சில் குடியிருக்கும் அந்த தலைவி பாடுறாங்க, நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும், நிலைமை என்னவென்று புரியுமா, நினைவை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கண்ணில் குடியிருக்கும் கண்மணிக்கு நான் இருக்கும், சாரி, கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும், கவனம் என்னவென்று தெரியுமா, கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா, என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா டெய்லி காத்தடிக்குது, தென்றல் வருது. அப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒண்ணுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணுமே தெரியல. ஆனா அன்னைக்கு அவரை பார்த்த அன்னைக்கு மட்டும் அந்த அம்மாவுக்கு ஏதோ வந்து காதல சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. என்றும் பேசாத தென்றல் இன்று மட்டும் காதில் வந்து இன்பம் இன்பம் என்று சொல்வதும் ஏனோ அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. அவர் அதுக்கு பதில் சொல்றாரு, ஒரு விழி பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் இருப்பதும் ஏனோ, ஒரு விழி பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் இருப்பதும் ஏனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு கேள்வி அந்த அம்மா கேக்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட, மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட, கிளையில் கொடி இணையும்படி ஆனதும் ஏனோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப கொடியெல்லாம் அப்படி இருந்துட்டு இருக்கு இல்ல, அது டக்குன்னு போய் அந்த கிளைகளை பற்றி பிடிச்சுக்குது இல்ல, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவரு ரொம்ப அழகா நாகரிகமா ஒரு பதில சொல்றாரு பாருங்க. இயற்கையின் வளர்ச்சி முதல் இளமை செய்யும் கிளர்ச்சியினை ஏன் என்று நான் கேட்டால் நான் அறியேனோ அப்படின்னு. இந்த மாதிரி பாடல்கள் வந்துட்டு நம்ம குடும்பத்தோட பார்க்கும் பொழுது கூட வந்துட்டு முக சுளிக்கிற அளவுக்கு இல்லாத ஒரு பாடல்கள் இது. இந்த மாதிரியான பாடல்கள் நிறைய இருக்கு, தத்துவத்தை சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ இதுதான் இந்த விஷயம்தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். குழந்தைங்க டிவி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள திட்ட வேண்டாம். இந்த மாதிரி கருத்துள்ள பாடல்கள், சமுதாயத்துக்கு சமுதாய சிந்தனை உள்ள பாடல்கள், தத்துவ பாடல்கள், ஒற்றுமை பற்றிய பாடல்கள், தேசப்பற்று பாடல்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. நல்லவைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், கருத்து இல்லாததை தேவையில்லாததை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். அதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அதுதான் சொன்னேன், இலக்கியம் சொல்லக்கூடிய திரைப்பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்தில் இந்த மாதிரி அறத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க.
நல்லதை பத்தி நம்ம பேசலாம், அதை பத்தி தப்பையே இல்லை. திரையுலக பாடல்கள்ல இருக்கு இல்ல, நம்ம நம்ம வாழ்க்கையோட வந்து பின்னி பிணைந்தது வந்துட்டு கலை இலக்கியம். இதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் நம்ம படிக்கிறத விட இந்த மாதிரி திரையுலக பாடல்கள் மூலமா நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன பாடல்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு விளக்கமே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல சிந்தனையை நமக்கு தூண்டக்கூடிய பாடல்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், அதை அவங்கள பார்க்க சொல்லலாம். இந்த விஷயந்தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா தெரிவிங்க. என்னோட வீடியோ நான் போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.